எல்லோரையும் இந்த வாசிப்பே சுவாசிப்போம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புக் ரிவ்யூ வசந்த கால குற்றங்கள், ரிட்டன் பை சுஜாதா. ஸோ சுஜாதா ரைட்டிங் வந்து இன்னி வரைக்கும் நான் அந்த புக்கை படித்ததே இல்லை. சுஜாதா ரைட்டிங்கில் எந்த புக்குமே நான் படித்தது இல்லை. ஃபஸ்ட்டு இந்த புக் ஃபேரில் 2023 நடந்த புக் ஃபேரில் சரி ஒரு புக் வாங்கி படிப்போம், ஏன்னா எல்லாருமே வந்து சுஜாதா புக்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் நினச்சேன் அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப், உங்களுக்கே தெரியும் இந்த இந்திரன் இந்த இதுக்கெலாம் எப்படி எழுதியிருப்பார், அது ஒரு க்ரைம் மிஸ்ட்ரியாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தான் இந்த புக் வாங்கினேன். இந்த புக்குமே ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருந்தார், சுஜாதா எழுதுனதுலேயே நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் வந்து வசந்த கால குற்றங்கள், படித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது வந்து கிழக்கு பதிப்பகம், கிழக்கு பதிப்பகமில் கிடைக்கிறக்கூடிய புக்கு. இதுவுமே வந்து ஒரு 200 பேஜஸ் தான் அரௌண்ட் புக். இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, பிகினர்ஸ்லாம் கண்ணை மூடிட்டு இந்த சுஜாதா ரைட்டை தூக்கலாம். எந்த புக்கை வேணால் சுஜாதா வந்து எழுதுங்க, ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி கலோக்கியலாக எழுதுவார். ப்ராப்பர் தமிழ் இலக்கியம், தமிழ் அதெல்லாம் இல்லை, தமிழ் இங்கிலீஷு ஒரு ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் எழுதியிருப்பார். அதே மாதிரி வசனங்களாக இருக்கும், அந்த இந்த புக்கு எழுதுனது வசனங்களாக இருக்கும். ஸோ இந்த கதையை பற்றி பார்ப்போம். ஸோ சுஜாதா எழுதின இந்த புக்கை வந்து, இந்த கதை வந்து நடக்கிற இடம் வந்து பெங்களூர். ஸோ பெங்களூரில் வந்து இவர் என்ன, இந்த புக்லேயே வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி உப்பார்பேட் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதை பற்றி அதை சென்டராக வச்சு தான் அந்த கதை வந்து நகரும். ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் 1 மந்தோ 2 மந்த்ஸோ இவர் தங்கியிருந்து அங்கே உட்காந்து ஒவ்வொரு இடங்களையும் துணுக்கங்களையும், லைக் நூக் அண்ட் கார்னர் சொல்லுவாங்கல்ல, எல்லா இடத்தையும் அவர் வந்து நோட் பண்ணி இந்த கதை எழுதியிருக்கிறார். ஸோ எல்லாரும் தெரியும் ஒரு ரைட்டர்னா ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்த ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாருமே எழுதுவாங்க. பட் இது ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி, இதை வந்து நம்ம நினைப்பிலேயே போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், இவர் ஒரு கற்பனையில் கூட எழுதியிருக்கலாம். ஆனால் வந்து அவர் அந்த ஸ்டேஷனில் போய் உட்காந்து அது எப்படி இருக்கும் என்னங்கிறத வந்து பார்த்து எழுதி சொன்னது வந்து மிகப்பெரிய, என்ன சொல்கிறதுன்னா இது இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த கதைக்கு கண்டிப்பாக. அது ஏன் அப்படின்னு முதலே நான் படிச்சுட்டேன், இந்த பேக்லேயே எழுதியிருந்தது, இந்த பேக்லேயே எழுதியிருக்கோம், நான் அதை போய் படிச்சுட்டேன் இது ஏன் அப்படி எழுதியிருக்காரு யோசிச்சு. அப்புறம் கதையை படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது ஏன் அவர் அப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதையில் அது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் சம்பவம் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, இது இந்த கதை வந்து எப்படி போகணும்னா, 3 ஸ்டோரிஸ். ஒரு ஸ்டோரி வந்து திருட, ஒரு ஸ்டோரி வந்து உமனைசர், அண்ட் 3வது ஸ்டோரி வந்து லவ். ஓகேங்களா, இந்த 3 ஸ்டோரியும் ஒரே போலீஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணுவார். ஹிஸ் நேம் இஸ், இந்த இதில் இந்த வர கேரக்டர் நேம் வந்து டிஐஜி பிரபாகர் ராவ்னு சொல்லிட்டு. இதை எப்படி 3த்தையும் ஒரு கோர்ட்டில் இணைக்கிறாரு, எப்படி எப்படி லிங்க் ஆகுது, ஏன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, இப்போ ஒருத்தன் உமனைசர் ஆகிறான்னா அவனோட பேரண்டிங், அவங்களோட பேரண்ட்ஸ் எப்படி வந்து அந்த பையனை வளர்த்துருப்பாங்க, அவன் ஏன் அப்படி ஆனா, ஒரு திருடன் ஆகிறான் அப்படின்னா எப்படி, ஒரு ப்ராஸ்டியூட்டை அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த இதை டீட்டெயில் பண்ணியிருக்காரு. அப்புறம் திருடுறத ஒரு டீட்டெயிலாக நூக்கன் கார்னரா அந்த காலத்தில் ஒரு 1990ஸில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டோரி. அந்த டைத்தில் டெக்னாலஜி இல்லாதப்போ எப்படி வந்து திருடனா, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து இந்த கதையில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு சீன் இருக்கு. ஸோ நம்ம வந்து போலீஸை வந்து அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாத டைமில் ஒரு திருட சிசிடிவி கேமரா கிடையாது, ஒரு உமனைசர் ஒருத்தர் வந்து பிளாக்மெயில் பண்ணுவான், ஒரு விமனோட ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு பிளாக்மெயில் பண்ணுவான், அப்போ சிசிடிவி கேமரா கிடையாது, அவனை வந்து ட்ராக் பண்ணணும், ஃபோன் நம்பர் ட்ராக் பண்ணணும்னா இப்போ மாதிரிலாம் உடனேலாம் ட்ராக் பண்ண முடியாது, அங்கே ஒரு தடவை கொடுத்தா 3 டேஸ் ஆகுமா அந்த ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வரத்துக்கு உங்களுக்கு. ஸோ விமன் அந்த டெலிஃபோன் சிஸ்டம்க்கு. ஸோ அவன் பப்ளிக் பூத்துலேருந்து கால் பண்ணுறான். ஸோ அந்த டைமில் ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் டிஸ்கஷன் நடக்கும் ஒரு மீட்டிங்கில். அந்த மீட்டிங்கில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு 3 பேர் இருப்பாங்க.
ஸோ அந்த மூணு பேருமே வந்து அந்த பிரபாகர் ராவ்ட்ட வந்து அந்த அந்த டிஐஜிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து எந்த க்ளூமே கிடைக்கல, இவன் ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னா. அப்போ அந்த டிஐஜி சொல்லுவார் அது போதுமே அப்படிங்கிறார். ஸோ அந்த லெட்டரை எடுத்துருப்பாங்க, அந்த லெட்டரை எடுத்து பிரித்து பார்ப்பாரு. பிரித்து பார்த்தா அதில் வந்து ஒரு சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், துகள்கள்னு சொல்லுவாங்கள்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அது மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிச்சு இது என்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பாருங்க அப்படின்ட்டுவாரு. அப்புறம் இந்த சிக்னேச்சர் எழுதியிருப்பான்ல, அதை சிக்னேச்சர் வெரிஃபிகேஷனில் போயிட்டு இவன் என்ன மாதிரி பர்சன் சொல்லிட்டு அந்த சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் டீம்கிட்ட அனுப்புவார். ஸோ அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து வந்தோன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ட்ரக், இந்த ட்ரக் வந்து பெங்களூரில் தங்கியிருக்கிற இரானியன்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரக் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதை ஒரு லைனில் நோட் பண்ணிப்பார் அண்ட் அந்த சிக்னேச்சரும் வச்சுருப்பார். ஸோ இவன் அந்த பர்டிகுலர் பர்சன் லைக் அந்த விமனைஸ் சொன்னதில்ல, அவன் அந்த ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போவான், அப்போ அந்த ட்ரக் டீம் அந்த 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 பர்டிகுலர் பிளேஸ் க்ளோஸ் ஆகிருக்கும். இவன் இந்த போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ட்ராக் பண்ணிட்டுருப்பாங்க, அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேயும் ட்ராக்கிங்க்கு ஒரு ஆளை போட்டிருப்பாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், இது திறக்கணும்னு சொல்லி ஒரு அந்த பர்டிகுலர் ட்ரக் ஓட்டுற ஓனருக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுங்கன்னு சொல்லி அந்த வேலை செய்கிற பையன்ட்ட கொடுத்து அனுப்புவோம், அந்த லெட்டர் அந்த போலீஸ்க்கு கிடைக்கும். ஸோ இந்த சிக்னேச்சரை மேட்ச் பண்ணுவாங்க அண்ட் அந்த ட்ரக்கையும் இங்கே தான் கிடைக்கும், ஸோ இவன் தான் அதுன்னு சொல்லி கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் சொல்கிறது சொல்லிடலாம், படமாக எடுக்கிறது கூட ஈஸியாக எடுத்துடலாம். அண்ட் 1990s இவர் உட்காந்து யோசித்து இது மாதிரி நடந்திருந்தா நடந்திருக்கலாம், போலீஸ்கிட்ட கேட்டிருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை இவரோட கற்பனையாக இருக்கலாம், பட் எப்படி ஒரு சுவாரஸ்யமாக எழுதணும் அப்படின்றத வந்து சூப்பராக எழுதியிருக்காருங்க. அந்த சீன்லாம் ஒரு 20 பக்கம் போகும், வைக்கவே மனசு வராது, அப்படி சும்மா பிறட்டிக்கிட்டே இருக்கலாம், புக்கர் போய்கிட்டே இருக்கும் அந்த சீன்ஸ்லாம், அப்படியே டக்கு 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 நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் என்ன என்னன்னு. அந்த மாதிரி இந்த ஒரு புக் நான் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு க்ரைம் ஒரு மிஸ்ட்ரி வந்து சொல்லணும் அப்படின்னா ஐ கேன் ரெஃபர் திஸ் புக் இன் தமிழ், சுஜாதா வசந்த கால புத்தகம். ஸோ இந்த இரானியன்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பெங்களூரில் இப்போ இருக்காங்களா என்னன்னு தெரியல, இதை நான் செக் பண்ணல வெப்சைட், நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் இட் அவுட். ஸோ இரானியன்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ லாட் ஆஃப் அந்த ஒரு டீட்டெயிலிங்கை வந்து எடுத்துருக்கிறார். ஸோ இட்ஸ் வெரி குட், நல்ல புக்கு, இது ரொம்ப ஃபாஸ்ட் பேஸாக போகும், 3D ஸ்டோரி இது வேணால் சொல்லலாம், அது ஓகேலாக இருக்கும். அதே மாதிரி போலீஸ் படுற கஷ்டங்கள், அந்த மூணு பிரச்சனையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிரச்சனைக்கு வந்து போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அடுத்த கதைக்கு, மேபி அவர் உயிரோடு இருந்தால் இதோட செகண்ட் பார்ட் எழுதியிருக்கலாம். அது மாதிரி அந்த போலீஸோட ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸு, அவங்க தூக்கமின்மை, 24 hours அவங்க எப்படி நமக்காக ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு போலீஸை நம்ம சொல்கிறோம் எனக்கு இதை கண்டுபிடிச்சி கொடுங்க, இதை போய் திட்டுறோம், பட் அவங்களுக்கு இதே மாதிரி 3-4 இஷ்யூஸ் வந்து அவன் என்ன பண்ணுவான். ஸோ அதனால் நிறையா அந்த போலீஸ் டைமென்ஷன்லேயும் ஒரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருடுறதுமே வந்து ஒரு மாதிரி சினிமேட்டிக்காக இருக்கும் திருடுறது, பட் ஆனால் அந்த காலத்தில் சிசிடிவி இல்லாமல் ஒரு டெக்னாலஜி இல்லாமல் ஒரு பூட்டை எப்படி திறக்கிறது, அதுக்கு எப்படி அவன் வந்து பிளான் பண்ணுவான், அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது ஒரு படமாக எடுக்கலாம், அது ஏன் யாருமே இந்த ஒரு படமாக எடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஸோ நல்லா இருக்குது ஸ்டோரி, 3D ஸ்டோரி. ஸோ யாராவது பிகினர்ஸ், அகெயின் பிகினர்ஸ்க்கு இது அருமையான புக்கு, இதுவும் வந்து எடுத்தால் சீக்கிரம் படித்து முடிச்சு வச்சிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் புக், நத்திங் மோர் தென் தட், பட் இதுக்கப்புறம் நம்ம சுஜாதா புக்ஸை ஒவ்வொன்றா படிப்போம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்யூ.